அமைச்சவில்லே ஹாரர். 1974 75 நடந்த ஹாரர் சம்பவங்களோட தொகுப்பு தான் அமைச்சவில்லே ஹாரர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இது வந்து உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவத்தை ஒட்டி நிறைய புக்ஸ், சீரீஸ், மூவிஸ் எல்லாமே மேக் பண்ணியிருக்காங்க. கதைக்குள்ள போகலாம். 1974 அமிட்டிவில்லே அப்படிங்கிற இடம் வந்து நியூயார்க்ல இருக்கு. அது வந்து ஒரு அமைதியான இடம். எப்போ வரைக்கும் அப்படின்னா, ஒரு சீரியல் மர்டர் நடக்கிற வரைக்கும். ஒரு பெரிய வீடு இருக்கும் அந்த அமிட்டிவில்லேல, சாரி, பெரிய வீடு, பெரிய பங்களா அது. அது வந்து லைக் சுடுகாட்டின் மேல கட்டப்பட்டதா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டை முன்னாடி வச்சிருந்தவர் வந்து ஒரு சாத்தான் முஷிப்பர், அதாவது சாத்தானை கும்பிடுறவரு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருந்த குடும்பம் அது. என்ன என்ன யார் யாரெல்லாம் இருப்பாங்க அந்த குடும்பத்துல அப்படின்னா, அப்பா, அம்மா, 3 பசங்க 2 பொண்ணுங்க, இதுதான் அந்த குடும்பம். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ராத்திரி கரெக்டா 3:30 அந்த குடும்பத்துல இருந்த ரொனால்டோ அப்படிங்கிற 23 பையன் குடும்பத்துல இருக்க எல்லாருமே சுட்டு கொண்டுறாரு. அதாவது இது வந்து ஒரு சீரியல் மர்டர், எல்லாரையும் கொண்டுறாரு, யாருமே உயிர் தப்பிக்கல. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் வர்றாங்க, அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து நிறைய ஆயுள் தண்டனைகள் கிடைக்குது. 6 ஆயுள் தண்டனைகளும் என்னமோ கிடைக்குது அவருக்கு. கிடைச்சதுக்கப்புறம் வந்து அந்த வீடை வந்து சேலுக்கு போடுறாங்க. இந்த வீட்டில் வந்து இப்படி கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறத கேட்டதுனாலே நிறைய பேர் இந்த வீட்டை வாங்குறதுக்கு முன் வரல. ஆனால் ஒரு ஃபேமிலி முன் வர்றாங்க. ஜார்ஜ், கேத்தி இந்த தம்பதியினர் வந்து இந்த வீட்டை வாங்குறதுக்கு முன் வர்றாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஏன்னா இத்தனை கொலை நடந்ததுனால அந்த வீடை வந்து யாராவது வாங்கினா போதும் அப்படிங்கிறதுனால ப்ரைஸை வந்து ஓரளவுக்கு கம்மியாகவே வச்சுருந்துருப்பாங்க. இவங்களும் அந்த வீட்டை வாங்கிடுவாங்க. வீட்டை வாங்கிட்டு வந்து லைக் ஒரு ப்ரீஸ்டை வச்சு அந்த தண்ணி தெளிப்பாங்க இல்லைங்களா, ஒரு புனித நீர் தெளிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ப்ரீஸ்டும் வந்து கீழ்த்தளத்தில் தெளிக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் தளத்தில் தெளிக்கிறாரு, எந்த பிரச்சனையும் வரலை. 2வது தளத்தில் போய் தெளிக்கிறப்ப கெட் அவுட் அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. யார் இது அப்படின்னு கேட்டப்போ திரும்பி கெட் அவுட் அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. பட் உடனே ப்ரீஸ்டும் வந்து சரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே வந்துடுறாரு. இந்த விஷயத்தை பற்றி அவர் வந்து ஒரு நாள் கழிச்சு தான் சொல்கிறாரு ஃபோன் பண்ணி. அதுக்கு முன்னாடி அவர் என்னென்னு வார்ன் பண்ணிட்டு போகிறாருனா, இந்த வீட்டில் நீங்கள் வந்து கீழ்த்தளத்தில் சந்தோஷமாக இருந்துக்கலாம், முதல் தளத்தில் இருந்துக்கலாம், 2வது தளத்தில் மட்டும் நீங்கள் போய் இருக்காதீங்க, அது தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சந்திரமுகியில் சொல்லுவாங்களே, தெற்கு பக்கம் இருக்கிற ரூம் மட்டும் போகாதீங்க போகாதீங்க நான் அந்த மாதிரி. ஸோ அவங்க வந்து இந்த வீட்டில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டில் அவங்க இருக்க ஆரம்பித்த நாளில் இருந்து இவங்க யாருன்னா, இந்த ஜார்ஜ் இருப்பார், அவங்களோட ஒய்ஃப் வந்து கேத்தி. கேத்திக்கு வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மேரேஜ்லேருந்து 3 குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ இவங்களாம் தான் ஃபேமிலி. இவங்கெல்லாம் வர்றாங்க, வந்து இருக்காங்க. வந்த நாள்லேருந்து வீட்டில் வினோதமான சத்தங்கள்லாம் கேட்குது. என்னடா வினோ வித்தியாசமான சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா, ஒருத்தருக்கு மட்டும் தான் சார் நம்ம கூட கேட்குது போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, நிறைய வினோதமான சத்தங்கள் கேட்குது. அந்த வீடு வந்து எப்பயுமே கூலாகவே இருக்கு, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அந்த வீடு. என்ன இப்படி குளிரடிக்குது அப்படின்னு அது இதுவும் வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க. அந்த வீட்டோட தலைவர், அதாவது அந்த ஜார்ஜ் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு நாளும் நைட்டு எக்ஸாக்டாக 3:30 எழுந்திருக்கிறார். இந்த 3:30 தான் அந்த கொலைகள் எல்லாமே நடந்த சமயம். ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பச்சை கலரில் ஒரு ஃப்ளூயிட் வீடு முழுக்க வந்தது. செவத்துலேருந்து ஒழுகுது, வீடு முழுக்க வந்துடுது. இங்கேருந்து வருதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் வீடு முழுக்க அந்த பச்சை நிற திரவமாகவே வந்துடுது. சரி, இந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இதுவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 20-25 இந்த மாதிரி அமானுஷ்ய சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. அந்த வீட்டில் வந்து வேற யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க. அதாவது ஒரு ஒரு வினோதமான விலங்கு, ரத்த சிவப்பு நிறத்தில் இருக்கிற ஒரு விலங்கு, ஒரு பேய் மாதிரியான ஒரு சின்ன பையனோட உருவம் பேய் மாதிரி இருக்குது, அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. எல்லாருக்குமே வந்து இந்த வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஒரு நான் அதை வந்து ஒரு தடவை அவங்கெல்லாம் வந்து லைக் ஒரு டேபிள் கடியை ஒழிஞ்சுக்கிட்டு அந்த ராத்திரியில் படுத்துற பாடு தாங்க முடியாமல் டேபிள் கடியிலலாம் ஒழிஞ்சிட்டுலாம் உட்காந்துருந்துருக்காங்க அவங்க. அவர் கட்டத்தில் என்ன இருந்தால், எக்ஸாக்டாக 28வது நாள் இந்த டார்ச்சரெல்லாம் தாங்க முடியாமல் அந்த குடும்பம் வந்து போட்டபடியே அடிச்சு திரிச்சு வெளியூடு வந்துட்டாங்க எல்லாருமே. லேட்டர் வந்து அவங்க ஜாமாவே வந்து நீங்கள் பார்சல் போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க வெளியே வந்ததுக்கப்புறமா, இது வந்து ஒரு ரியல் சம்பவம் இல்லைங்களா. ஸோ அமிட்டிவில்லே சீரீஸ் அப்படிங்கிறது இவங்க வெளியே வந்து சொன்னதுக்கப்புறமா தான், ஓ இந்த வீட்டில் வந்து உண்மையிலே ஏதோ இருக்கு போல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கொலை பண்ணா இல்லைங்களா ரொனால்டோ, அந்த பையன் வந்து சொல்லியிருப்பான், என்னைய வந்து ஏதோ ஒரு குரல் தான் சொல்லிச்சு, நீ கொலை பண்ணு கொலை பண்ணுன்னு ஒரு குரல் சொல்லிச்சு அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருப்பான். பட் குரல் கொலை பண்ணுன்னு சொல்லிச்சுனாலும் கொலை பண்ணது இவர் தானே. ஸோ அதனால் அவருடைய தண்டனைகள்லாம் எந்த மாற்றமும் இருந்திருக்காது, அவருடைய தண்டனை அப்படியே தான் இருந்திருக்கும். இதுக்கப்புறமா அந்த வீட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக யார் வர்றாங்கன்னா, ஏட் லோரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வர்றாங்க, பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ். இவங்க யாருன்னு அந்த கான்ஜூரிங் படத்தில் தான் வருவாங்களே, பேய் விரட்டுறவங்களை வருவாங்கல்ல, கான்ஜூரிங், அனபெல்லாம் பேய் விரட்டுறதுக்கு அவங்க 2 பேர் தான்.
இந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க அந்த இன்ஃப்ராரெட் லைட், அந்த பேயை விரட்டுறது, பேயை டிடெக்ட் பண்றதுக்கான இன்ஃப்ராரெட் லைட் எல்லாம் வச்சு பாக்குறாங்க அவங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான பிரசன்ஸ் எல்லாம் இந்த வீட்டுல தெரியுது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த குடும்பத்தை போட்டு அது பாடாப்படுத்திருக்கு அப்படின்றதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க வந்து இந்த வீட்டுல இருக்க ஃபர்னிச்சர் எல்லாத்தையுமே அப்படியேதான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது முன்னாடி இந்த ஃபேமிலி, அந்த ரொனால்டோ அவங்க ஃபேமிலி இருந்தது இல்லைங்களா, அவங்க யூஸ் பண்ண ஃபர்னிச்சர் எல்லாமே அப்படியேதான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபர்னிச்சர்ல நிறைய தீயசக்திகள் இருக்கு, அதையே அவங்க அப்படியே யூஸ் பண்ணதுனால மேபி அது அதுல இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி அதெல்லாம் சேர்ந்துதான் இப்படி பாடாப்படுத்திருக்கவங்களே அப்படிங்கறது அவங்களுடைய ஃபைண்டிங்கா இருந்திருக்கு. இதுக்கப்புறம் திருப்பி அந்த வீட்டை மார்க்கெட்ல போட்டிருக்காங்க, திருப்பி அந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்ன இதுல அப்படின்னா, அடுத்து இந்த வீட்டுக்கு வந்தவங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை. கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த வீட்டுல இருந்திருக்காங்க, ஒரு நாள் கூட எந்த பிரச்சனையும் வரல. அவங்க அந்த வீட்டுல வந்து இருக்க ஆரம்பிச்ச அதே டயத்துல இவங்க வெளியே வந்து சொன்னாங்க இல்லைங்களா, நாங்க இப்படி ஃபேஸ் பண்ணோம், ஹாரர் ஃபேஸ் பண்ணோம், எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமாயிடுச்சு, அது இதுலாம் சொன்னாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு ஒரு புத்தகமா எழுதி அந்த புத்தகம் பயங்கர பெஸ்ட் செல்லர் ஆகி அந்த புத்தகத்தை தொடர்ந்து மூவிஸ் எடுத்து, ஆக்சுவலி நீங்க நெட்ல எடுத்து பாத்தீங்கன்னா லிஸ்டே வரும் அமிட்டிவில்லை மூவிஸ் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா. என்ன விஷயம்னா, எனது நிஜ சம்பவத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது இல்லைங்களா, சோ நிறைய பட லிஸ்டே வரும். ஒரு கட்டத்துல அவங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை, அடுத்த அந்த வயலாம் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னப்ப மேபி இது வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டடான ஒரு விஷயமா இருக்கலாம், ஏன்னா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குடும்பம் போய் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டுட்டு இருக்கு. ஆனா எது உண்மைன்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். எப்படி இருந்தாலும் இன்ன வரையிலும் அமெரிக்கால பயங்கர ஹாண்டடான ஹவுஸா கருதப்படுறது இந்த வீடு தான். இந்த வீட்டுல ஆக்சுவலி நம்பர் எல்லாம் வேற இந்த வீட்டுக்கு மாத்திருக்காங்க, முதல்ல இருந்தது வேற, லைக் 113 ஓஷன் அவென்யூ, வேற ஏதோ நம்பர் இருக்கும், பட் அது வந்து 118 ஓஷன் அவென்யூ அப்படின்லாம் மாத்தி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இன்ன வரையிலும் வந்து நிறைய பேருக்கு அந்த வீட்டை நினைச்சா பயமா இருக்கு, ஒரு சிலர் வந்து அதை நம்பவும் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அமிட்டிவில்லே ஹாரர் சீரிஸ் உடைய கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.